Hi friends, welcome to Cook with Shalu. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி வந்து கொலம்பு மசாலா. எப்படி இது பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரெட் சில்லி வந்துட்டு குண்டு மிளகாய் இல்லைன்னா நீட்டு மிளகாய், இது ரெண்டுல எது வேணாலும் எடுத்துக்கலாம். குண்டு மிளகாய் வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும் நீட்டு மிளகாவை கம்பேர் பண்ணும்போது. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த மிளகாய் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு காட்டன் துணி வந்து விரிச்சிட்டு அதில் வந்து நீங்கள் இந்த காஞ்ச மிளகாய் வந்து காய வச்சுருங்க. 2 days வந்து காயணும். எல்லா ஐட்டமும் அதே மாதிரி காய வச்சுருங்க. ஒரு துணி விரிச்சிட்டு அதில் வந்துட்டு இப்போ தனியா காய வச்சுருக்கேன். அடுத்தது வந்து துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் வந்து சுக்கு, அப்புறம் வந்து மஞ்சள், ஜீரகம், வெந்தயம், பெப்பர். இதோட அளவு எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். எவ்வளோ கேஜி, எவ்வளோ கிராம் எல்லாமே வந்து டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். கருவேப்பில் வந்து ஒரு கெட்டு வந்து நீங்கள் உருவி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு காட்டன் துணி வந்து விரிச்சிட்டு அதில் வந்து நீங்கள் இதை காய வச்சுட்டு அது மேலே வந்து ஒரு மறுபடியும் ஒரு சின்ன நைஸான ஒரு காட்டன் க்ளாத் போட்டு மூடி வச்சுருங்க. 4 sides வந்து துணி பறக்காமல் இருக்கிறதுக்காண்டி வந்துட்டு வெயிட் வச்சுருங்க. 2 நாள் வெயில் வச்சதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணணும். ஒரு பேனில் வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பு துவரம்பருப்பு நம்ம ரோஸ்ட் பண்ணுறோம். சிம்மில் வச்சு தான் வந்து வதக்கணும். நீங்கள் எல்லா ஸ்பைசஸுமே வந்து சிம்மில் வச்சு தான் நம்ம வதக்க போகிறோம். ஒரு 7 minutes சிம்மில் வச்சு நல்லா வதக்குங்க. 2 பருப்புமே வந்து ஒரே மாதிரி நல்லா ரோஸ்டாகி வந்துடும். ஒரு 7 minutesல ரொம்ப ரோஸ்டாகவும் வேண்டாம், கொஞ்சமாக லைட்டாக வந்து ஒரு கலர் லைட்டாக வந்து துவரம்பருப்பு சேஞ்ச் இருக்கு அது மாதிரி வந்தால் போதும். அடுத்தது வந்துட்டு அது ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பெப்பரும் ஜீரகமும் வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிடுங்க. ஒரு 3 நிமிஷம் போதும் அதை வந்து லைட்டாக. ஆல்ரெடி பேன் வந்து ஹீட்டாக இருக்கும். ஸோ அடுத்தது ஜீரகமும் பெப்பரும் போட்டு லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சுக்கு, ட்ரை ஜிஞ்சர், டர்மரிக், மஞ்சள் இது ரெண்டையும் போட்டு அது ஆல்ரெடி இதெல்லாம் காஞ்சது தான் இருந்தாலும் லைட்டாக நம்ம ஹீட் பண்ணிவிட்டு மில்லுக்கு எடுத்துகிட்டு போனோம்னா வந்து ஈஸியாக வந்து அது நல்லா பவுடர் ஆகிடும். அப்புறம் காய வச்சுருந்தா கருவேப்பில இதையும் போட்டு நல்லா அந்த ஒரு ஹீட் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. அடுத்தது வந்து கடுகு, வெந்தயம். கடுகும் வெந்தயம் வந்து ஒரு 30 seconds வந்து நீங்கள் தவால போட்டால் போதும், அது வெடிச்சிடக்கூடாது. லைட்டாக வந்து ஆல்ரெடி தவை வந்து ரொம்ப சூடாக இருக்கும், இவ்வளோ நேரம் வதக்கிட்டு இருந்ததில் லைட்டாக 30 seconds வந்து இது சூடானால் போதும். அதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. அடுத்தது வந்து ரெட் சில்லி. ரெட் சில்லியும் வந்து எல்லா ஸ்பைசஸுமே வந்து லைட்டாக ஹீட் ஆனால் போதும், நல்லா பவுடர் ஆகிறதுக்கு மட்டும் வேண்டி தான் நம்ம வந்து இப்போ ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அட் எ டைம் வந்து 1 kg வந்து உங்களுக்கு வந்து தவால போட்டு ரோஸ்ட் பண்ண முடியாட்டி 2 batches வந்து நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தான் வந்து இந்த டிஷ்ஷோட ஒரு மேஜிக்கான இன்க்ரீடியண்ட், போப்பி சீட்ஸ், கசகசா அப்படின்னு சொல்லுமோ. 1 minute தவால போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ரோஸ்ட் ஆகக்கூடாது, ஏன்னா அந்த பாப்பி சீட்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து ரோஸ்ட் ஆயிரும். ஸோ வந்து ஒரு 1 minute இல்லைன்னா கூட நீங்கள் ஒரு 30-50 seconds போதும் லைட்டாக வந்து ரோஸ்ட் ஹீட் ஆகி அதையும் ஆட் பண்ணி அது நம்ம காய வைக்கலை, அது டைரெக்டாக தான் நம்ம போடுறோம். அது கடுகும் வந்து காய வைக்கலை, டைரெக்டாக வந்து போட்டு தவால போட்டு நம்ம வந்து லைட்டாக ஹீட் பண்ணிக்கிட்டோம். இன்னும் அது ஒரு கண்டெய்னரில் போட்டுட்டு லைட்டாக சூடாக இருக்கும்போது மிஷினுக்கு எடுத்துகிட்டு போங்க. அப்போ தான் நல்லா ஃபைன் பவுடர் ஆகும். நல்லா ஃபைன் பவுடராக மில்லில் அவங்கக்கிட்ட சொல்லிடுங்க, 3 times வந்து பவுடர் பண்ணுங்க அப்படின்னு. யூஸ்வலாக அவங்க பண்ணுவாங்க, இல்லைனாலும் நீங்கள் சொல்லிடுங்க. அந்த டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ ஃபைன் பவுடராக இருக்குன்னு. மிஷின்லேருந்து நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த உடனே வந்து கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சிடாதீங்க, ரொம்ப சூடாக இருக்கும். அது வந்து ஒரு பிளேட்டில் வந்து வெளியில் வச்சு நீங்கள் இதே மாதிரி நல்லா ஆற வச்சுட்டு அது ஆறினதுக்கப்புறம் தான் வந்து கண்டெய்னர்லாம் மாற்றணும். இல்லைன்னா வந்து உள்ள வந்து ஸ்வெட் ஆகி அது வந்து புழு பூ அதெல்லாம் வந்துடும். ஸோ வந்து நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுருங்க. செகண்ட் க்வெஸ்டின், இந்த ரெசிபியில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க மேஜிக் இன்க்ரீடியன்ட் என்ன, அது கமெண்ட் பண்ணுங்கள். போன வீடியோலேயும் ஒரு க்வெஸ்டின் கேட்டிருந்தேன், இந்த 2 questionக்கும் ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு நான் வந்து ஒரு கிஃப்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பவுடர் வந்து நீங்கள் நான்வெஜ் குழம்பு பண்ணுறதா இருந்தாலும் வெஜ் குழம்பு பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் இந்த பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ ஃப்ரை, ஃபிஷ் குழம்பு, மட்டன் குழம்பு இது மாதிரி எந்த டிஷ்ஷுக்கும் வந்து நீங்கள் இந்த குழம்பு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியான டிஷ்ஷு உங்களுக்கு இந்த பவுடர் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, காஞ்ச மிளகு தனியா 1/2 கிலோ, கடலைப்பருப்பு தோரம் பருப்பு, பெப்பர், அப்புறம் வந்து ஜீரகம் 50 கிராம், கடுகு, மஞ்சள், சுக்கு 50 கிராம், வெந்தயம் வந்து 25 கிராம், கருவேப்பிலை வந்து 75 கிராம், பாப்பி சீட்ஸ் வந்து 25 கிராம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.